தலைப்புச் செய்திகள். போபாலில் நாளை முப்படை கமாண்டர்கள் மாநாடு, பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. போபால் புதுடில்லி இடையே வந்தே பாரத் ரயிலையும் தொடங்கி வைக்கிறார். உலகிலேயே மிகவும் சிறப்பாக செயல்படும் ஜனநாயக நாடு இந்தியா, குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் புகழாரம். பாதுகாப்புத்துறைக்கு 9,100 கோடி ரூபாய் மதிப்பில் ரேடார் உள்ளிட்ட ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம். சென்னை கலாட்சேத்ரா விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஐபிஎல் 16வது சீசன் கிரிக்கெட் இன்று தொடக்கம். அகமதாபாத்தில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்.